ஏன்னா ஆல்ரெடி வெற்றி மாறன் தருண் சாப்பாடே பயங்கரமா இருக்கும். இது நாலாவது படம் ஜி, இது வேற லெவல்ல இருக்கும். எல்லாமே அன்பு தான், அன்புக்காக வந்த கூட்டம் தான். காசுக்காகவோ எதுக்குமே வரல, அன்புக்காக. சூப்பர் ஸ்டார் வழியில வந்து சொன்னாங்க, சூப்பர் ஸ்டாரால வரல, தனியாக நின்று இப்ப இளைய சூப்பர் ஸ்டார் பட்டா அவருக்கு மட்டும்தான் செட் ஆகும், வேற யாருக்கும் செட் ஆகாது. இளைய சூப்பர் ஸ்டார் தனுஷ் அவர் சூப்பர் ஸ்டார் மருமகனாக வந்தாரு, ஆனா தமிழ்நாட்டு தங்க மகனாக இன்னும் இருக்கிறாரு. அசுரன் 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 அதுக்கப்புறம் கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கும். ஐயோ என்ன சொல்லுங்க, ஜிவி சேர்ந்தாலே இப்போ அந்த பிளட் பாத்துக்கு மியூசிக் கேட்குறப்பல வேற லெவலு, அப்படியே வெளி ஏறுது. அந்த பாட்டுக்கே பிரிச்சு விடலாம் போல இருக்கு. உள்ள போயிட்டு ரிவியூ மட்டும் வந்து சொல்றோம். பொதுவாகவே வெற்றி மாறன் தனுஷ் அவங்க அவங்க கூட்டணி எப்போனா பக்காவா இருக்கும் படம், செம வேற லெவலில் இருக்கும். இந்த படம் எப்படி இருக்கும், எக்ஸ்பெக்டேஷன் வேற லெவல்ல. அதாவது ஃபர்ஸ்ட் லுக்கே இது வெறி ஏற்றுது, எங்களுக்கு மட்டும் இல்லை நியூட்ரல் ஃபேன்ஸ்க்கே வெறி ஏற்றுது. நாங்கள் ட்விட்டரில் பார்க்குறோம், நியூட்ரல் ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த அளவு படம் பேசுது, படம் மட்டும் வரட்டும், பர்ஃபெக்ட் டேட் ரிலீஸ் பண்ணி தான் இன்னும் பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு ஒருக்கி இருக்கும். அது மட்டும் தான் ஒரு பிரச்சனை, இது பிரச்சனையே இல்லை. ஏன்னா அசுரனை பற்றி எங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு மிரட்டும், அது மட்டும் நல்லா தெரியும். இன்னைக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோ, மிரட்டும். 3 மணிலேருந்து நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கோம் ப்ரோ, இந்த ஷோக்காக 3 மணிலேருந்து வெயிட் பண்ணிருக்கோம். நாங்கள் என்ன வெயிட் பண்ணுவோம் ப்ரோ, எத்தனை 10 மணியாலும் நாங்கள் வெயிட் பண்ணுவோம். வெற்றி மாற தனுஷ், இதுக்கப்புறம் ஒரு வெற்றி நம்ம வந்து தேடணுமா சொல்லுங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில் வேற ஒரு இந்த மாதிரி கம்பம் இருக்காங்களா? விஜய் விஜய் சாரும் அட்லீஸ்ட் சாரும் இருக்காங்க, அது ஓகே. அதை விட வந்து தனுஷ் சாரும் அட்லீஸ்ட் வெற்றி மாற சாரும் வந்து பயங்கர கம்பம், இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். வெற்றி மாறன் தருவாப்ல, அது வந்து எதோ வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா அறிஞ்ச உண்மை தான். இதுவரை அப்படியே நடந்திருக்கு ஆட்டு, இது வந்து ஆட்டுக்கு தாண்டி ஒரு வெற்றி அமையும். வெக்கை நாவலா வச்சு ஒரு பண்றாப்ல, வெற்றி எங்களுக்கு ஏன்னா இந்த அளவு நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணிட்டு ஒரு 4 மணிஷோ 5 மணிஷோ வந்தால் தான் எங்களுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு என்ட்ரோ இருக்கும் எங்களுக்கு, எங்கள் தலைவருக்கு. அவ்வளோதான், எங்கள் தலைவர் வந்து தனுஷ். கண்டிப்பாக வட சென்னைக்கு வந்து நேஷனல் அவார்டு கிடைக்கல, எல்லாருக்குமே வருத்தம். இங்கே இருக்க எல்லா கூட்டமே வருத்தம், ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுக்கு வருத்தம் வருத்தந்தான். ஆனால் வந்து அசுரனுக்கு கண்டிப்பாக தலைவர் வாங்குவார், நேஷனல் அவார்டு வாங்குவார், கண்டிப்பாக வந்து படம் வந்து நேஷனல் ஆஸ்கர் அவருக்கு தேர்ந்து ஆகும். அவ்வளோதான், இதை வந்து இதை வந்து பாலிடிக்ஸ் பண்ண வேற வேற தப்பு. நீங்கள் வளர்ச்சி நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணுங்க, பண்ணாமல் போங்க. ஒரு நேஷனல் அவார்டு
இந்த அளவு வந்து ஒரு ஆக்டர் நடிச்சதே எனக்கு சத்திரமே கிடையாது வளர்ச்சனைக்கு. ஏன் நேஷனல் அவர் தேர்ந்தெடுக்கல? எங்களோட ஒட்டுமொத்த தமிழ் மக்களோட வெற்றி மாறன் கூட்டணி வந்து நின்று பேசுவோம், படம் நின்று பேசுவோம், எத்தனை படம் வந்தாலும் இந்த வருஷத்துல வெற்றி மாற தனுஷ் கூட்டணி எங்க தலைவர் தான் எல்லா மொத்த அவார்டும் வாங்குவாரு. எழுதி வச்சுங்க சிறந்த நடிகர் நடிகருக்கான அவார்டு வந்து தனுஷ் மட்டும்தான் வாங்குவாரு. அமெரிக்கா சின்ன ஒரு ஆள் வந்து தமிழ் சினிமால இந்தியன் சினிமால உலக சினிமால பொழுந்திருக்காருன்னா அவர் தனுஷ் மட்டும் தான். வேற எந்த நடிகை பொழுந்திருக்காருன்னா தமிழ் நடி தமிழ்ல பொழுந்திருக்கலாம், ஏன் இந்தியில கூட ஏதோ பொழுந்திருக்கலாம். உலக சினிமால ஆட்டி படைக்கிற ஒரே ஆளு தனுஷ் மட்டும்தான். என் தலைவர் லண்டன்ல ஷூட்டிங்ல இருக்காப்ல வந்ததுனால இந்த அளவு வந்து ப்ரொமோஷன் சொல்லி வேற லெவல்ல இருந்திருக்கும். அவர் வந்து ப்ரொமோஷன் வந்திருக்கா, ஒரு ப்ரொடியூசர் வந்து இது பண்றாருல ப்ரொமோஷன் வந்திருக்கா, ஆனா எங்க வந்து தனுஷ் வந்து அதை அப்படி பண்ணல. என்ன பண்றாரு பப்ளிசிட்டி எதுவுமே பண்ணல, அவரோட உழைப்பை மட்டும் காட்டுறாரு, அவரோட ஷூட்டிங் மட்டும் தான் தேர்ந்தெடுக்கிறாரு. அவரோட உழைப்பு அவரோட ஷூட்டிங் அவ்வளோதான், அவரோட ஷூட்டிங் மட்டும் முடியணும் அவ்வளோதான் பாடுறாரு. ஒரு படம் 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 பண்றா எல்லாரும் வந்து ஷூட்டிங் முடிச்சு வந்து தமிழ்நாட்டில் வந்து கிடையாது வேற தனுஷ் அப்படின்ற மூன்று இடத்துக்கு தான் நாங்கள் இவ்வளோ ரசிகர் கூடியிருக்கோம், வேற எதுவுமே கிடையாது. லண்டன்லேருந்து ஒரு படத்தை திரையினா அவருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ரசிகர்கள் இருந்தால் தான் வந்து ப்ரொமோஷன் எல்லாமே சாத்தியமாகும். அந்த அளவு லண்டன்லேருந்தே ஒரு படத்தை திரையினா அவருடைய மார்க்கெட்டும் சரி அவருடைய தகுதியும் சரி எவ்வளோ பெருசாக இருக்கும்னு நீங்களே பார்த்துங்க. தலைவர் லண்டனில் இருக்காரு, தேங்க்யூ அவ்வளோதான் தலைவர்.